வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அப்படின்வாங்க. அதாவது குழந்தையை வந்து நம்ம வந்து ரொம்பவே அன்பாக அரவணைச்சு அதை வந்து கொண்டாடுறோன்னா அந்த குழந்தை நம்மக்கிட்ட ரொம்ப அட்டாச்சாக இருக்கும். அதே மாதிரி தான் தெய்வமும், எந்த தெய்வத்தை வந்து நம்ம வந்து கொண்டாடுறோமோ அது வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ உறுதுணையாக இருக்குமா. ஆனால் அந்த தெய்வமே ஒரு குழந்தை வடிவில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் வந்து அன்னை பாலாம்பிகையோட உருவம். அதாவது பாலகிருஷ்ணன், கிருஷ்ணனை வந்து குழந்தை வடிவில் பார்க்கும்போது நம்ம பாலகிருஷ்ணன் சொல்கிறோம். அது மாதிரி முருகரை வந்து பாலமுருகன்னு சொல்லுவோம். அது மாதிரி அம்பிகையை குழந்தை வடிவில் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து பாலாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. பாலாம்பிகை திருக்கடவுர் அமிர்தகடேஸ்வரர், அபிராமி அன்னை சமேத அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் பாலாம்பிகைக்கு ஒரு சன்னதியே இருக்குது. அபிராமி அந்தாதியில் அபிராமி பட்டர் வந்து அஞ்சாவது பாடலில் சொல்கிறாரு, பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முளையால் வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே அப்படின்னு மனோன்மணி அப்படின்னு சொல்லி பாலாம்பிகையை குறிக்கிறார். பாலாம்பிகைக்கு வந்து இன்னொரு பேர் வந்து மனோன்மணி அப்படின்றதும் பாலாம்பிகையோட பெயர் தான். இந்த அம்பாள் எப்படி தோன்றுனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு இது ஒரு பின்னாடி ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குது. சிவபெருமான் வந்து காமனை தன்னோட பார்வையால் நெற்றிக்கண்ணை திறந்து எரிச்சிடுறாரு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த நெற்றி கண்லேருந்து எரிச்சாங்க இல்லையா, அந்த காமன் சாம்பல்லிருந்து உருவான வந்த பண்டகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரன். அவன் என்ன வந்து அதுக்கப்புறம் வந்து அவன் சிவனை நோக்கி தவம் இருந்து நிறையவே வரம் வாங்குறான். அதில் என்ன வரம் அப்படின்னா, தனக்கு வந்து ஒரு தாய் வயிற்றில் ஒரு பெண்ணோட வயிற்றிலிருந்து கருவிலிருந்து தோன்றாத பெண்ணால் எனக்கு வந்து மரணம் வரணும் அப்படின்னு வேண்டான். அப்படி ஒரு பொண்ணு பிறக்க போகிறதும் இல்லை, நம்மளுக்கு மரணமும் கிடைக்க போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவன் வந்து அந்த வரம் வாங்குறான். இந்த வரம் வாங்கினதுக்கப்புறம் அவனோட அட்டகாசம் வந்து தாங்க முடியலை. தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் அவன் கொடுத்த தொல்லை வந்து தாங்க முடியலை. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் போய் அம்பிகைகிட்ட முறையிடும் போது, அன்னை லலிதாம்பிகை என்ன பண்ணா அப்படின்னா, அவளுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஆபரணத்தை வந்து பாலாம்பிகையாக மாற்றினாலாம். அன்னை கழுத்தில் இருந்தால் ஆபரணம், அழகிய ஆபரணத்தை அப்படி போட்டு அதை வந்து தன்னோட சக்தியாக எழுப்புறா, அதுதான் வந்து பாலாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாலாம்பிகை தான் வந்து அன்ன வாகனத்தில் போய் பண்டகாசுரனை அழிச்சா அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது. ஸோ அந்த பாலாம்பிகை தான் வந்து சித்தர் வழிபாடுலையும் வந்து அவ்வளவு விசேஷம்ன்றாங்க. எண்ணியதை கொடுப்பாள் அப்படிங்கிறாங்க. இந்த பாலாவுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னா, 9 வயசு ஒரு பெண்ணாக படைக்கிறாள். ஏன்னா கருவிலேருந்து தோன்றக்கூடாது அப்படின்றதுனால அன்னை வந்து அந்த ஆபரணத்திலிருந்து எடுத்து அவள் படைக்கும் போதே ஒரு 9 வயது பெண்ணாகவே படைக்கிறாள். ஸோ அதிலிருந்து வந்தவ தான் பாலாம்பிகை அப்படின்றது. சித்த வழிபாடுலேயும் வந்து பாலாம்பிகை ரொம்பவே வந்து விசேஷமாக சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பெரியவங்க கிட்டே போய், இப்போ நம்மளை மாதிரி ஒரு பெரியவங்க கிட்டே போய் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, ஒரு விஷயம் கேட்குறோம் அப்படின்னா, உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, எதுக்காக இவங்க பேசுகிறாங்க, நம்மகிட்ட வந்து என்ன விஷயம் அவங்களுக்கு வேணும் அப்படின்னு தான் யோசிப்போம். இதே இது குழந்தைகிட்ட போய் நம்ம கொஞ்சம் ஒரு ஒன்று கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன சாக்லேட் கொடுத்தோ அல்லது அந்த பிள்ளைய பாராட்டியோ நம்ம பேசிட்டோன்னா அந்த குழந்தை வந்து என்ன ஆகும், என்ன பண்ணோன்னா, நம்ம என்ன கேட்டாலும் கையில் வச்சுருக்கிறத கொடுக்கும். நம்ம கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். அந்த மாதிரி யோசிக்காமல் தன்கிட்ட கேட்கக்கூடிய பக்தர்களுக்கு யோசிக்காமல் வரம் கொடுக்கக்கூடியவள் வந்து பாலாம்பிகை அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து பாலாம்பிகை வழிபாடு காலங்காலமாக வந்து இருந்துட்டு இருக்குது. பாலாம்பிகையை வந்து பால திரிபுர சுந்தரி அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்மளுடைய காஞ்சி மகா பெரியவா வந்து இந்த வழிபாடை திரும்ப எடுத்து கொடுத்தார் அப்படின்னும் நம்ம கேள்விப்படுறோம். இது வேலூரில் வந்து வேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரில் சுவாமி மகா பெரியவா கனவுல தோன்றினதாகவும், அந்த ஆற்றுல முங்கி எடுக்கும்போது அங்கே வந்து ஒரு வாழை சின்ன விக்கிரகம் ஒன்று நம்ம பாலாம்பிகையோட விக்கிரகம் கிடைச்சதாகவும், அந்த வழிபாடை திரும்ப மகா பெரியவா எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருமே வந்து
காலப்போக்கில் அது மறைஞ்சிருந்தது. திரும்ப வந்து எல்லாருமே பாலாம்பிகையை கும்பிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பாலாம்பிகையோட விக்கிரகங்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம விளக்கு கடையில் வந்து மினியேச்சர் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. விளக்கு கடை பிரசித்தி பெற்றதுக்கு கூட பாலாம்பிகை ஒரு காரணம். நம்ம இப்போ வந்து இப்போ 1 இயராக வாராகி, உங்களுக்கு வந்து வாராகி மூலமாக நிறைய பேருக்கு விளக்கு கடை தெரிய வந்திருக்கு. அப்படின்னாலும் பாலாம்பிகை அந்த மினியேச்சர் விக்கிரகம் வந்து ஒரு பேட்டியில், ஐபிசி தமிழ் பேட்டியில் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த விக்கிரகத்தை பார்த்து நிறைய பேர் கடைக்கு வந்து வாங்க வந்தாங்க. அந்த பாலா மட்டும் இல்லாமல் இன்றைக்கி விளக்கு கடையில் இருக்கக்கூடிய பாலாம்பிகை எல்லாமே நம்ம பார்க்கலாம். வாங்க க்ளோஸ்அப்பில் காட்டுறோம். இந்த பாலாம்பிகை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, கிட்டத்தட்ட 1.5 இன்ச் தான் இருக்கும். இதோட உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் கிட்ட தான் இருக்கும். ஆனால் தாமரை பீடத்தில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அம்பாளோட ஹஸ்தம் என்ன அப்படின்னா 4 கரங்கள், ஒரு கரத்தில் ஓலைச்சுவடி, ஒரு கையில் வந்து ஜபமாலை, இன்னொரு கையில் வந்து அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் பிடிச்சிருப்பாங்க. 4 கரங்களோடு இருக்கக்கூடியது. இவ்வளோ சின்ன சைஸில் வந்து அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக இருக்கும் இந்த விக்கிரகம். தாமரை பீடமும் சரி, அந்த அம்பாளோட முகமும் சரி, அவ்வளோ தீர்க்கமாக இருக்கும். அந்த முடி முன்னாடி போட்டு ஜட பின்னி அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து 1.5 இன்ச் உயரத்தில் உள்ள பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட பாலாம்பிகை. அடுத்ததாக பித்தளையில் இந்த பாலா இப்போ புதுசாக தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த விக்கிரகம் வந்து புதுசாக தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்களும் ஒரு 3.5 இன்ச் இருக்கும் உயரம். 3.5 இன்ச்சில் பித்தளையில் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விக்கிரகம் தான் வந்துட்டுருந்தது. இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே எல்லோ ஆன்டிக்கு ஃபினிஷில் உள்ள விக்கிரகம். இப்போ இது புதுசாக சின்னது வந்திருக்குது. அதுக்கு முன்னாடி இது 4 இன்ச் விக்கிரகம். இதுவுமே பித்தளையால் செய்யப்பட்டது. அதே மாதிரி இந்த பாலாம்பிகை பார்த்தோன்னா பார்த்த உடனே எல்லாரையுமே கவர்ந்து இழுக்கக்கூடிய பாலாம்பிகைனா இவங்க தான். விளக்கு கடையில் வர்றவங்க எல்லாருமே பாலா அப்படின்னு கேட்டு வர்றாங்க அப்படின்னாலே இந்த விக்கிரகம் பார்த்துட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு குழந்தை வந்து அழகாக உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஜட பின்னி அந்த பின்னலை முன்னாடி போட்டு அவ்வளோ அழகாக குழந்தையாகவே இருக்கும் முகம். ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் அந்த தாமரை பீடத்தில் உட்கார்ந்துருக்கிறது. இந்த அம்பாளோட உயரம் பார்த்திங்கன்னா 7 இன்ச் உயரம். இது பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட பாலாம்பிகை. இவங்களும் தாமரை பீடத்தில் உட்கார்ந்துருக்காங்க. இது ஒரு 6 இன்ச் விக்கிரகம் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது. அதே மாதிரி இப்போ புதுசாக 6 இன்ச்சில் தாமரை பீடத்தில் வந்திருக்குது. இவங்களும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க பாலாம்பிகை. இதுவுமே தாமரை பீடம், 6 இன்ச் உயரம். அந்த அம்பாலையும் இந்த அம்பாலையும் உங்களுக்கு பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். சின்ன டிஃப்ரென்ஸ் தான், பட் அவ்வளோ அழகாக இருக்கும். மாதிரி இந்த ஊஞ்சலும் பாலாம்பிகைக்கு ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. நம்ம வச்சு ஒரு சின்ன ஷார்ட்ஸ் ஒன்று போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இந்த ஊஞ்சலும் கேட்டு வந்தாங்க. இதில் நம்ம 4 இன்ச் விக்கிரகம் வரைக்கும் வைக்கலாம் அந்த ஊஞ்சலில். ஒரு கஸ்டமர் இப்போ ரீசண்டாக இந்த ஊஞ்சலில் ஹயக்ரீவர், லக்ஷ்மி ஹயக்ரீவரை வைக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போனாங்க. அதுவுமே வச்சு பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பாலாம்பிகையும் பஞ்சலோகத்தால் செய்யப்பட்டது தான் தாமர பீடம். இதுவும் ஒரு 3.5 இன்ச் 4 இன்ச் உயரத்தில் இருக்கும். நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பாலாம்பிகை விக்கிரகம் உங்களுக்கு வேணும், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வெப்சைட்டில் பாலாம்பிகைனே ஒரு கேட்டகரி இருக்குது, அதில் பாருங்கள். இல்லை எனக்கு வெப்சைட் பார்க்க தெரியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்க சொல்லி அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இமிடியட்டாக ஆன்சர் பண்ணுவோம்.
நம்மளுடைய விளக்கு கடையோட ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ணுற நேரம் வந்து காலை 10 மணிலிருந்து இரவு 7 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் வர்ற கால் எல்லாமே மறுநாள் காலையில் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. மேலும் இது மாதிரி ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.